ஹலோ நண்பீஸ், வணக்கம் சொல்லி தையல் தாடல்கள் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். பொங்கல் ஷாப்பிங் தான் பண்ண போகிறோம். அதுவும் பொள்ளாச்சியில் சென்னை சில்க்ஸே இல்லை, ஆனால் அந்த குறையை போக்கும் வகையில் கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய சென்னை சில்க்ஸ்லேருந்து பொள்ளாச்சி மக்களுக்காகவே பொங்கலுக்காக சூப்பரான பட்டு எக்ஸ்போ கொண்டு வந்திருக்காங்க. அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் ரோட்டில் இருக்கக்கூடிய சூர்யா ஹோட்டலில் தான் போட்டிருக்காங்க. நம்ம இப்போ அங்கே தான் இருக்கோம். வாங்க உள்ளே போய் என்னென்ன கலெக்ஷன் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு மட்டும்தான் இருக்குங்க. நான் இன்னைக்கு 2ஆம் நாள் தான் வந்திருக்கேன். நேற்றிருந்தே இந்த ஆஃபர் போயிட்டுருக்கு. நம்ம இப்போ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் போய் பர்மிஷன் வாங்கிட்டேன். யூடியூப் சேனலுக்காக வீடியோ எடுக்க வந்திருக்கோம், எடுத்துக்கலாமா அப்படின்னு பர்மிஷன் கேட்டுட்டு தான் உள்ளே வந்தோம். அதனால தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஒரு இடத்துக்கு போனோன்னே நம்ம எடுத்தோடனே வீடியோ எடுத்துடக்கூடாது, அவங்கக்கிட்ட நம்ம பர்மிஷன் கேட்கணும். அதுதான் முறை. அந்த முறையான காரியத்தை செஞ்சேன். உள்ளே இருந்தவங்க வந்து அதுக்குண்டான மேலதிகாரியை பார்த்து அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கி கொடுத்தாங்க. போனோன்னே எல்லாரையும் அன்பாக வரவேற்று கனிவாக பேசி என்னென்ன தேவைகள் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுட்டு நம்மளுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி அங்கிருந்த சாரி கலெக்ஷனை காட்டினாங்க. அவங்க வீடியோ எடுக்க பர்மிஷன் கொடுத்ததோட மட்டுமல்லாமல் நிறைய தகவல்கள் சொன்னாங்கங்க. அதாவது இங்கே வந்து அவங்க போட்டிருக்க சாரியுடைய கலெக்ஷன் என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்தாங்க. தமிழ்நாட்டில் தயாரிக்கக்கூடிய பட்டு சேலைகள் மட்டும் அல்லாமல் வெளி மாநிலங்களில் தயாரிக்கக்கூடிய பட்டு புடவைகள் எல்லாமே இங்கே இருக்கிறதாகவும் சொன்னாங்க. நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம், அப்புறம் ஆரணி, தர்மாவரம் இந்த மாதிரி பட்டு சாரி கலெக்ஷன் தான் பார்த்துருப்போம். வெளி மாநிலங்களில் தயாரிக்கக்கூடிய பட்டு புடவைகளுடைய கலெக்ஷனும் இங்கே இருக்கிறதா சொன்னாங்க. அப்புறம் வந்து ரொம்பவே நமக்கு தேவைகள் அறிஞ்சு கனிவான சேவை பண்ணினாங்க. அவங்களுடைய லஞ்ச் டைமில் தான் நான் போயிருந்தேன். அந்த லஞ்ச் டைமையும் பொருள்படுத்தாமல் அவங்க வந்து நமக்கு தேவையான சாரிகளை எடுத்து காட்டி நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்பவே உறுதுணையாக இருந்தாங்க. முதல்ல அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கலாங்க. பட்டு சாரி கலெக்ஷன் மட்டும்தான் இருக்கும்னு வந்தேன். உள்ளே வந்து பார்த்தா குர்த்திஸ், சுடிதார்ஸ், லெஹங்காஸ், சுடிதார் மெட்டீரியல்ஸ், காட்டன் சாரீஸ், டிசைனர் சாரீஸ் இப்படி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்கங்க. பெண்களுக்கான இன்னர்ஸ் மற்றும் இன்ஸ்கர்ட்ஸ் கூட உள்ளே நிறையா இருந்ததுங்க. இப்போ பாருங்கள், இதுதான் பட்டு சாரி கலெக்ஷன் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஃபுல்லாக கவர் பண்ண முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து மணப்பெண் சாரீ முதல் கொண்டு 15,000-20,000 வரைக்கும், 60,000 வரையிலான சாரிகள் வரைக்குமே இருந்ததுங்க. இப்போ நம்ம பார்க்குறது 15,000-20,000 வரையிலான சாரீ கலெக்ஷன் தான் பார்க்குறோம். பாருங்கள் ஒவ்வொன்றும் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி. இதோடைய கலர் பாருங்கள், அதோடைய பார்டர் பாருங்கள், உள்ள பாடி செக்ஷன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லோ வயலட் வித் பிங்க், இது பாருங்கள் ஒரு சாஃப்ட் சில்க் சாரீ, அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அடுத்தது ஒரு சாரீ காட்டுற பாருங்கள், ரொம்ப ரொம்பவே பளிச்சுன ஒரு சாரீங்க. பேரட் க்ரீனில் பெரிய பிக் பார்டர் ஒன்று போட்டிருந்ததுங்க. ரொம்ப ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கு, ஜொலி ஜொலிச்சுதுங்க இந்த சாரீ. பாருங்கள் இந்த சாரீ எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே இருக்க சாரீ எல்லாமே 15,000-20,000 வரைக்குமான சாரீஸ் தான் இங்கே எடுத்து போட்டிருக்காங்க. 60,000 ரூபா வரைக்கும் சாரீ வரைக்குமே நான் ஷூட் பண்ணலான்னு தான் நினச்சேன். ஆனால் அங்கே வந்து கஸ்டமர்ஸ் இருந்தாங்க, அந்த இடத்துல போய் நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றனால நான் அந்த இடத்துக்கு என்னால் போக முடியல, அதனால் நான் எடுக்கல. ஆனால் இங்கேருந்த சாரீ கலெக்ஷன் எல்லாமே சூப்பர் சூப்பராக இருந்ததுங்க. பாருங்கள் இந்த சாரீ பிங்க் வித் க்ரீன் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு பாருங்கள். ரிச் பல்லுங்க, இதிலிருந்து டிசைன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் கொடுத்துருந்தாங்க, செம்ம சூப்பரான காம்பினேஷனுங்க இது, ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு பார்க்க பார்க்க பட்டு சேலை எடுக்க வேண்டாம், வீடியோ எடுக்கலன்னு தானே வந்தோம், ஆனால் இவ்வளோ சூப்பராக இருந்தால் எப்படி எடுக்காமல் போக முடியும்னு மனசுக்குள்ளே எனக்கு தோணிகிட்டே இருக்குங்க. ஆனாலும் அதில் பொருட்படுத்தாமல் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இது பாருங்கள் சாஃப்ட் சில்க் சாரீ, ஒரு கஸ்டமர் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இந்த சாரீ பாருங்கள் ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மெரூன் வித் உங்களுக்கு கிரேன் நினைக்கிறேன், அவ்வளோ சூப்பரான காம்பினேஷனுங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கலர் டபுள் ஷேட் வேறேங்க. இந்த சாரீ பாருங்கள் சாஃப்ட் சில்க், எனக்கு ரொம்ப ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. எவ்வளோ சூப்பரான காம்பினேஷன் பாருங்கள், எவ்வளோ ரிச் லுக்காக இருக்குது. பல்லு பாருங்கள் க்ரீனில் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் அந்த பொண்ணை எடுத்து போட்டுட்டு நம்ம வீடியோ எடுக்கிறோம் அப்படிங்கிறக்காக ஒவ்வொரு சாரீ கலெக்ஷனாக எடுத்து காட்டிகிட்டே இருந்தாங்க. இது பாருங்கள் ஸ்கை ப்ளூவில் சான்ஸே இல்லை, அவ்வளோ சூப்பரான டிசைனில் எவ்வளோ ரிச் லுக்காக இருக்குதுன்னு பாருங்கள்.
ரொம்ப ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதுவும் 20,000 தான் இந்த சாரியுடைய ரேஞ்சும். ரொம்ப அருமையாக இருந்ததுங்க, ஜொலி ஜொலிச்சுது அப்படின்னு சொல்லணும். அந்த சாரீ என் பொண்ணுக்கு இது ரொம்ப ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனால் அவங்க சாரியெல்லாம் கட்ட மாட்டாங்க, அதனால் பார்த்துட்டு அப்படியே பேசாமல் இருக்காங்க. என் ரெண்டு பொண்ணுகளுமே கூட்டிகிட்டு வந்திருந்தேன். இந்த சாரீ பாருங்கள், ரொம்ப ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சிறகு விரித்து பறக்கும் பறவைகள் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த சாரியில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ், எவ்வளோ அட்ராக்டிவ் கலர்ஸ் பாருங்கள். உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல்லு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவான டிசைன்ஸ். நம்ம வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே ஒவ்வொரு வெரைட்டியிலேருந்து ஒவ்வொரு சாரீஸ் எடுத்து வச்சுருந்தாங்க. ஒவ்வொன்றையும் தனித்தனியாக எடுத்து பிரித்து காட்டிகிட்டு இருந்தாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறதாங்க ஆஃபர் சாரீஸ். இதில் தாங்க கூட்டம் அள்ளிச்சுங்க, அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ரெண்டு சாரீ எடுத்தால் 2,500, ஒரு சாரீ எடுத்தால் 1,495. யாராவது இந்த ஆஃபரை விடுவாங்கங்களா? நானே ரெண்டு சாரீ இதில் எடுத்துட்டேங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பர் சூப்பரான டிசைனில் இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இதில் பாருங்கள் இந்த சாரீஸ் எல்லாம் எவ்வளோ கலர்ஃபுல் காம்பினேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் எனக்கு பிடிச்சது பாருங்கள். இந்த சாரீ எனக்கு ரொம்ப ரொம்பவே பிடிச்சது, இது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் மேலே எடுத்து வச்சுருக்கோம். நிறைய வெரைட்டிஸுங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதவிதமாக இருந்ததுங்க. நிறைய பேர் இந்த சாரீ தான் வந்து அள்ளி எடுத்துகிட்டு போனாங்க. ஏன்னா வந்து இந்த ஒரு சாரீ எடுத்தேன்னா 1,495, ஆனால் இது கூட இன்னொரு சாரீ எடுக்கும் பொழுது 2,500 ரெண்டு பட்டு சாரீ வருதுன்னா யாராவது விடுவாங்கங்களா? அதனால தான் நாங்களும் விடலை. ஆனால் நான் வந்தால் என்ன மனநிலையில் வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ எடுத்துகிட்டு பேசாமல் போயிடுவோம் அப்படின்னு நினச்சிதான் வந்தேன். ஆனால் இங்கே வந்து இந்த சாரீ எல்லாம் பார்த்தா விட மனசு வருங்களா? எனக்கு விட மனசே இல்லைங்க, டக்குன்னு எடுத்துட்டோம். இன்னும் இந்த சாரீ நாங்கள் கையில் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு லேடி வந்து அந்த சாரீ எடுத்தாங்க. ஆனால் என் பொண்ணு வந்து நாங்கள் இதை எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி வேகமாக எடுத்து இந்த பக்கம் வச்சுட்டாங்க. இதே மாதிரி வேற ஒரு சாரி காம்பினேஷன் தேடிட்டு இருக்கோம். பாருங்க கிடைச்சிருச்சு, இது அதை விட சூப்பரா இருந்ததுங்க. அந்த ரெண்டு சாரியுமே சேர்ந்து நான் 2,500 தான் வாங்கினேன். பாருங்க இதோட பார்டர் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி, இதுக்கு ப்ளவுஸுமே ரொம்ப கான்ட்ராஸ்டாக கொடுத்துருந்தாங்க. நல்ல குங்கும கலர் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் இதெல்லாமே வந்து உங்களுக்கு என்னுடைய அடுத்த வீடியோவில் போடுறேன், என்னென்ன கலெக்ஷன் வாங்கினோன்னு. நான் இப்போ காட்டக்கூடிய சாரீ எல்லாமே ரெண்டு எடுத்திங்கன்னா 2,500. இது பாருங்கள் காட்டன் சாரீ, சிந்தட்டிக் சாரீஸ் எல்லாம் இங்கே இருந்தது. இது 450-500 ரேஞ்சில் தான் இருந்தது. இங்கேயும் கலெக்ஷன் நிறையா இருந்ததுங்க. இந்த செக்டு சாரீஸ் தானே இப்போ ஃபேஷன். இதில் என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா, இது கூடவே இது கூட சிந்தட்டிக் சாரீ எல்லாம் இருந்தது. அந்த சிந்தட்டிக் சாரீக்கு அந்த சாரீ மாதிரியே வந்து மாஸ்க்கும் கூட கொடுத்துருந்தாங்க. மாஸ்க்கு நீ டிசைன் டிசைனாக போட்டுக்கலாம். நான் வீட்டில் என்ன பண்ணுறேன்னா, நானே ஸ்டிச் பண்ணிக்கிறனால சாரீக்கு மச்சா மாஸ்க் ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன். இனி அந்த வேலையும் இல்லை. இதெல்லாம் பாருங்கள், லினன் காட்டன் நினைக்கிறேன். இது ஒரு 2,000 ரேஞ்சில் இருந்தது. இங்கே இருந்த கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இதை என் பொண்ணு எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் இதை விட கொஞ்சம் ரிச்சாக எடுக்கணும் அப்படிங்கிறக்காக நான் அதை விட்டுட்டேன். அப்புறம் தசர் சில்க்ஸ் இருந்ததுங்க, அப்புறம் நிறைய சாரீஸ் இருந்தது. பாருங்கள் இது எல்லாமே வந்து 1,000-2,000 ரேஞ்சில் இருக்கக்கூடிய புடவைகள் தான். நிறைய வெரைட்டிஸுங்க, அதாவது நான் தான் சொன்னேங்களே 200 60,000 வரைக்கும் உண்டான புடவைகள் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் இங்கே இருந்தது எல்லாமே வந்து சூப்பர் சூப்பராக அவங்க எடுத்து காட்டுனாங்க. எல்லாமே செம்ம சூப்பரான காம்பினேஷனில் இருந்தது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பனாரசி சாரீ பார்த்தோம், அது ரொம்ப ரொம்ப சூப்பரான டிசைன்லேயும் கலர்லேயும் இருந்ததுங்க. இது பாருங்கள், இதெல்லாமே லினன் தான் நினைக்கிறேன். அந்த சாரியும் அவங்க எடுத்து வச்சுட்டாங்க, ஆனால் எனக்கு இது எடுக்க விருப்பம் இல்லை. இது பாருங்கள் சூப்பர் ரேஞ்சுங்க, 1,200 தான் இந்த சாரீ. அவ்வளோ சூப்பராக இருந்தது. நல்லா டார்க் நேவி ப்ளூவில் கோல்டன் பார்டர், நல்லா பெரிய பார்டர் போட்டு சூப்பராக இருந்தது. நான் என் தங்கச்சிக்கு வாட்ஸ்அப் பண்ணி இது எடுத்துக்கிறியான்னு கேட்டேன், அவ வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ஆனால் நான் இதே மாதிரி பார்த்துட்ருக்குறக்குள்ளே எனக்கு இன்னொரு சாரீ கிடச்சிருச்சு, அதை காட்டுறேன். இது பாருங்கள் பனாரஸ் சாரீங்க, லைட் அதாவது பேபி பிங்க் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பிங்கில் செம்ம அப்படி ஒரு ஜொலி ஜொலிச்சதுங்க இந்த சாரீ. இங்கே லைட்டிங் வந்து ரொம்ப பிரைட்டாக போட்டிருந்தனால அதோடய டிசைன் உங்களுக்கு தெரியல. நான் வந்து இந்த சாரியை வந்து என் பொண்ணுக்காகத்தான் எடுத்திருக்கேன். அவங்க சாரீலாம் கட்டினதில்லை, ஆசைப்பட்டாங்கன்னு எடுத்துட்டேன். இது பாருங்கள் இந்த சாரீ தான் நான் எடுத்திருக்கேன். சில்வர் பார்டரில் டார்க் நேவி ப்ளூவில் எவ்வளோ அட்ராக்டிவாக, இது பார்த்திங்கன்னா டபுள் ஷேடுங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. இதோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 1,000 தான் இருந்தது. இதுவுமே ஒரு பனாரஸ் சாரீ தாங்க, பிங்க்கில். இதுவும் ரொம்ப லோட்டஸ் பிங்க்கில் சூப்பர்
சூப்பராக இருந்தது. என் பொண்ணு இதை எடுத்துக்கோ எடுத்துக்கோ எடுத்துக்கோன்னு சொல்லி எனக்கு தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் நான் வந்து ஒரு பிங்க் போதும், நீ ஒரு நாள் கட்டிட்டு அப்புறம் மூளையில் போட்டுருவேன், அதுக்கப்புறம் அந்த சாரீ எனக்கு தான் வரும்னு சொல்லி நான் இந்த பிங்க் சாரீ எடுக்கலாம். ஆனால் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஆனால் அவள் ஆசைப்பட்ட அந்த பிங்க் எடுத்தனால நான் இந்த பிங்கை வந்து விட்டுட்டேன். யாராவது போனீங்கன்னா உடனே எடுத்துருங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு க்ரீன் இருந்ததுங்க, அதை என் பொண்ணோட ஃப்ரெண்டு எடுத்துட்டாங்க. இந்த சாரீஸ் பாருங்கள், ஆரணிப்பட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு சாரீஸும் பார்க்க பார்க்க ஆசையாக இருந்ததுங்க. ஆனால் எல்லா சாரியுமே எடுக்க முடியாது இல்லையா, அதனால் வீடியோவில் கேப்சர் பண்ணிட்டு வந்துட்டோம் உங்களுக்காக காட்டுறக்காகவே. பாருங்கள், இங்கிருந்த சாரீஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்காங்க. இது ஒரு 3000 ரேஞ்சில் இருந்தது. இதில் ஏதாவது எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு வந்தோம். ஆனால் வந்து எனக்கு இதில் பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சாரீ எடுத்துட்டேன். இருந்தாலும் இங்கிருந்த கலெக்ஷன் எல்லாம் சூப்பராக இருந்தனால வீடியோ எடுத்துடலாம் அப்படிங்கிறக்காகவே வந்தோம். நாங்கள் எடுத்திருந்த இந்த பனாரஸ் சாரியுடைய விலை கேட்டேன்னு வீங்களே ஆச்சரியப்படுவீங்க, 1800 ரூபா தாங்க அந்த புடவை. ரொம்ப சூப்பரான ரிச் லுக்கில் இருந்ததுங்க. பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய பேபி பிங்க், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பேரட் க்ரீன் தான் நாங்கள் எடுத்திருந்தோம். இது ஒரு கஸ்டமர் வந்து ஆரணிப்பட்டு எடுத்து காட்ட சொல்லி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதையும் கேப்சர் பண்ணோம். ஏன்னா என்ன மாதிரி சாரீஸ் வந்து மற்றவங்கள எடுக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளும் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. அதுக்காகத்தான் நான் வந்து அவங்க எடுத்துகிட்டு இருந்த சாரீயுடைய கலெக்ஷன்ஸையும் நான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 2000-3000 ரேஞ்சில் ஒரு சில கலெக்ஷன்ஸ் இருந்தது, அதையும் வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு டிசைனர் சாரீஸ் கலெக்ஷன் இருந்தது, ஆனால் இங்கே கொஞ்சம் குறைவான கலெக்ஷன் தான் இருந்தது, நிறைய போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த டிசைனர் சாரியுடைய ரேட் கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க, 900 something தாங்க. ரொம்ப சீப்பான ரேட்டில் ஆனால் சூப்பரான டிசைனில் இருந்ததுங்க. கலர் பாருங்கள் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது, அதோடைய பார்டர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதோடைய பல்லு எனக்கு ரொம்ப ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க, ரிச் லுக் கொடுத்ததுங்க. நான் வந்து காட்டன் சாரீஸ் தான் அதிகம் கட்டுவேன் அப்படிங்கிறனால நான் டிசைனர் சாரீஸ் எடுக்கல, நான் வந்து பட்டு சாரீஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். நான் என்னென்ன சாரீ கலெக்ஷன் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி அதுக்குண்டான என்ன டிசைன் பண்ணுறேன் அப்படிங்கிற வீடியோவை என்னுடைய அடுத்தடுத்த பதிவில் போடுறேங்க. பாருங்கள், இந்த டிசைனர் சாரீ எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய சாரீஸ் எடுத்துருந்தாங்க. என்னென்னு பார்க்கலான்னு வந்தால் இந்த இடத்துல வந்து ஒரு 2000 to 3000 ரேஞ்சில் நிறைய சாரீ கலெக்ஷன் இருந்ததுங்க. பாருங்கள், அதையும் என் பொண்ணு தான் எடுத்து பார்த்துட்ருக்காங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். ஒவ்வொன்றும் தனித்துவங்க, அத்தனையும் கண்ணை பறிக்கும் வகையிலையும் இருந்ததுங்க. நான் எதிர்பார்த்து வந்ததை விடவே அதிக அளவிலான சாரீ கலெக்ஷன்ஸ் இங்கே இருந்ததுங்க. பாருங்கள், இதெல்லாமே 3000 ரேஞ்சில் இருந்த சாரீ கலெக்ஷன்ஸ் தான். அதையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். என் பொண்ணு ஒவ்வொரு சாரியாக எடுத்து பார்த்துட்ருக்காங்க. கட்ட போகிறது கிடையாதவங்க, ஆனால் எடுத்து பார்க்குறதுல அவங்களுக்கு அவ்வளோ ஆர்வம். இந்த சாரீஸ் எல்லாம் பாருங்கள், நல்ல ரேஞ்சில் இருந்தது. இது ப்ளவுஸ் எது, பல்லு எது அப்படின்னு எடுத்து காட்டிகிட்டு இருந்தாங்க. எல்லா வெரைட்டி ஆஃப் சாரீஸும் இங்கே இருக்குங்க. பாருங்கள், இதெல்லாம் ஆஃபீஸ் கட்டிட்டு போகலாம், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நம்ம சேனலில் குக்கிங் அப்புறம் பார்த்திங்கன்னா டெய்லரிங் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி புதுசாக உங்களுக்காக ஷாப்பிங் வீடியோ போட்டிருக்கேன். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு போடலாமா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன், ஆனால் இதை விட்டு வெளியே வரவே மனசு இல்லாமல் தான் வெளியே வந்தோம். வீடியோ எடுக்க அனுமதி கொடுத்த அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கலாம். இது வரைக்கும் பொறுமையாக என்னுடைய வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.